வாழ்க வளமுடன். நம்ம ஊர் காரைக்குடி சேனலில் இன்றைக்கி வந்து சுண்டைக்காயை வச்சு ஒரு துவையல் பண்ணலாம், உணவே மருந்து. இப்போ நம்ம கொரோனா வைரஸ்னால் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், அதனால் சத்தான ஆரோக்கியமான சமையலை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடணும். இப்போ இந்த சுண்டைக்காயில் வந்து இரும்பு சத்து இருக்குது, ப்ளஸ் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, நெஞ்சு சளியை குணப்படுத்தும். இப்போ வாத நோயெலாம் குணப்படுத்துங்க. சுண்டைக்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு, நிறையா பேருக்கு சுண்டைக்காயோட நன்மைகள் தெரிகிறதில்ல. கிராமத்துலலாம் இது அதிகமாக கிடைக்கிது, டவுனில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், சந்தைகளெல்லாம் கிடைக்கும், சில பேர் வீட்டிலேயே வச்சுருக்காங்க. இப்போ இதில் வச்சு நம்ம ஒரு துவையல் பண்ணலாம். இதுக்கு என்ன, அந்த துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். இப்போ பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன், மிளகு, எதிராளி வீட்டுக்கு போனாலும் ஒரு மிளகு இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, அது மாதிரி 5-6 மிளகு எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொப்பு அளவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு நான் வரமிளகாய் லட்டு எடுத்திருக்கேன், இது கம்மியான காரமாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்யணும், ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சுண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ உள்ள கொரோனா வைரஸுக்கு நமக்கு வந்து சளி பிடிக்கக்கூடாது, நெஞ்சில் மூச்சு திணறல் வரக்கூடாது. இப்போ எல்லாத்துக்குமே இந்த சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காயில் துவையல் மட்டும் இல்லைங்க, சூப்பு, கூட்டு, பச்சடி, புளிக்குழம்பு எல்லாம் வைக்கலாம். இப்போ வந்து சுண்டைக்காய் பச்சையாக கிடைக்கல அப்படின்னா காஞ்ச சுண்டைக்காய் வத்தல் வந்து கடைகளில் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டில், அதையும் வாங்கி சேர்த்துக்கலாம். அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும் சுண்டைக்காய். வாங்க இது எப்படி செய்யறேன்னு சொல்கிறேன். இப்போ சுண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது இண்டானியன். இப்போ நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் மிளகு ஃபஸ்ட்டு போட்டு வெடிக்க விடுங்க, அடுத்து வெள்ளைப்பூடு போடலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி முழுசாகவே வச்சுக்கோங்க துவையலுக்கு. இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, மிளகு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அது போட்டுக்கிறேன். மிளகு பொரிஞ்சோடனே எடுத்து வச்ச பூண்டு போட்டுக்கோங்க, 4 பூண்டு. எல்லாமே மருத்துவ குணம் உடையதுங்க, சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பூண்டு போட்டுக்கிறேன். முக்கியமாக நான் இப்போ வந்து செய்கிறது கொரோனா வைரஸுக்காக தான், நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். பூண்டு போட்டோடனே லைட்டாக எண்ணெயில் நல்லா கிண்டி விடுங்க, அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பாகவும் செய்யலாம், மட்டன் சூப் மாதிரி இருக்கும். செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சுண்டைக்காயோட பயன் தெரியும். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வந்து ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துங்க, காய்ச்சல் மாதிரி டயத்தில் குறைவாக இருக்கும் நமக்கு. அது இந்த மாதிரி சூப்பு இது மாதிரி வச்சு கொடுக்கையில் உடம்புல வந்து வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் புளி போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கலாம். இதை செஞ்சு ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம், நல்லா சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க சூப் மாதிரி செஞ்சால் கூட சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி துவையெல்லாம் கொடுக்கையில் சாப்பிட்ருவாங்க. சுண்டைக்காய் போட்டுக்கோங்க, சுண்டைக்காய் 20 சுண்டைக்காய் இருந்தால் கூட போதுங்க. சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சிலாம் இருந்தால் இந்த சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. குழந்தையிலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, நம்ம தான் பழக்கப்படுத்தணும் பெரியவங்க. உணவே மருந்து. நிறைய யூடியூப் சேனலில் சுண்டைக்காயை பற்றி நிறைய ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். வயிற்று புண்ணு, வாயு பிரச்சனை எல்லாத்துக்கும் சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. கருவேப்பில போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க, உடம்பு ஆரோக்கியத்துக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க நாட்டு மருந்தை பற்றி.
அவ்வளோ பெரிய வைரஸுக்கே வந்து நம்ம நாட்டு மருந்துகள் மூலிகை ஐட்டங்கள் தான் நிறையா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு. என்ன நம்ம மாஸ்க்கு எல்லாம் கட்டினாலும் இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துக்கு, மூச்சு திணறல், சளி பிரச்சனை வர்றதுக்கெலாம் நம்ம வந்து நாட்டு மருந்தத்தை நிறையா சாப்பிட்றோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்தா நல்லா வதங்கிடும். இப்போ இந்த அளவு சுண்டக்காய் வரையில் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், அப்போ தான் அதோடய மருத்துவ குணம் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். சுண்டக்காய் துவையல் ரெடி, சுண்டக்காய் துவையல் ரெடி. இப்போ சுண்டக்காய் துவையலுக்கு வதக்கணும் பார்த்தீங்களா, அதில் காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுண்டக்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் துவையலுக்கு. பாருங்கள் இந்த அளவு அரைச்சி எடுத்திருக்கேன், ஏன் இது ஃபஸ்ட்டு இருக்கா, நல்லா கலர் கிடைக்கும். இப்போ சுண்டக்காயை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன், இப்போ இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்துருக்குங்க சுண்டக்காய் துவையல், இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சுண்டக்காய் துவையல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க, சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்திருக்க கொடுமையான கொரோனா வைரஸை இந்த மாதிரி உணவே மருந்து மூலம் நம்ம துரத்தி அடிக்கலாம். எல்லோரும் இதை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க நேரத்தில் சத்தானதை ஆரோக்கியமானதை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சுண்டக்காய் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.